இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்ஸா ட்ரெயின் இது வந்து இஸ்ரேலில் வைத்து கொடுக்கப்படுகிறது. முழுமையான ட்ரெயினிங் பெற வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த ட்ரெயினிங் டியூரேஷன் இஸ் 3 இயர்ஸ். இந்த ட்ரைனிங்கில் வந்து என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் வெளிநாடு ஒன்றில் ஆப்ரேட் பண்ண போகிறார்கள், இது வந்து உள்ளக உளவுத்துறை கிடையாது. இந்த ஆட்கள் தாங்கள் உளவு பார்ப்பது தவிர அந்த நாட்டில் வேறு உளவாளிகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் இந்த முக்கியமான விஷயம். இப்பொழுது ஜெர்மனியில் ஒரு ஆப்ரேஷனை செய்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே இருந்து ஒரு 10 பேரை அனுப்ப மாட்டார்கள் இஸ்ரேலிலிருந்து. மேபி ஒரு ஆளை அனுப்புவார்கள். அந்த ஒரு ஆள் ஜெர்மனியில் வைத்து 9 பேரை பிடிக்க வேண்டும். அப்போ அந்த திறமை கூட இவர்களுக்கு இருக்க வேண்டும். முதலில் இன்ஃபார்மராக பிடிப்பார்கள், அதன் பின்னர் தான் கட்ஸாவாக மாற்றுவார்கள். அப்படி மாற்றும் அந்த கட்ஸாக்களுக்கு வேறு பயிற்சிகள் வழங்கப்படும். இவர்கள் வந்து ஜெர்மனியில் ஸ்ட்ரிக்ட்லி ஜெர்மனியில் இயங்க போகிறார்கள் என்று சொன்னால் அப்படியான ஒரு பயிற்சி வழங்கப்படும். எனவே இந்த கட்ஸாக்கள் இவர்களுக்கு அந்த குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் இவர்களால் ரிக்ரூட் பண்ண முடியும். இன்னொரு நாட்டில் அந்த நாட்டை சேர்ந்தவர்களை ரிக்ரூட் பண்ண முடியும். இஸ்மாயிலின் குடும்பம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் 1930களிலேயே குடியேறிய குடும்பம். பிரிட்டிஷ்காரர்களும் யூதர்களும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்த காலம் அது. அங்கிருந்த அரேபியர்கள் பாலஸ்தீனர்கள் அனைவரும் பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக போராடினார்கள். அதாவது பாலஸ்தீனர்கள் யூதர்களின் பக்கத்தில் இருந்து ஆக்கிரமிக்க வந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக. பின்னர் பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறிவிட காலப்போக்கில் யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் உரசல்கள் ஏற்பட்டு அது உச்சத்துக்கு சென்றது. PLO போன்ற அமைப்புகள் பலம் பெற தொடங்கின. இஸ்மாயிலின் நண்பர்கள் வட்டத்திலும் உறவினர் வீட்டு விருந்துகளிலும் இஸ்ரேலுக்கு எதிரான பேச்சுக்களே பேசப்பட்டன. பாலஸ்தீனர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது என்ற நினைப்பு கூறியிருந்தது. இஸ்மாயிலின் நினைப்பும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவரது நினைப்பு மாறியது அவரது 15வது வயதில். உல்லாச பயணிகள் நிரம்பிய பஸ் ஒன்று இஸ்மாயிலின் கண்ணுக்கு முன்னே பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினரால் மறிக்கப்பட்டது. பஸ்ஸில் இருந்த முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார்கள். யாரும் உயிர் தப்பவில்லை. அவர்கள் யூதர்களாக இருந்த ஒரே காரணத்தால் இஸ்மாயிலால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பின்னாட்களில் இஸ்மாயில் பணிபுரிந்த இஸ்ரேலிய உளவுத்துறையினர் இதைவிட மோசமான கொலைகளை செய்ததை பார்த்த இஸ்மாயில் மிக முக்கிய சந்தர்ப்பம் ஒன்றில் மொசாட்டை கைவிட்டு தவிக்க விட்டதை மொசாட்டின் ஐரோப்பிய ஆபரேஷன் தொடரில் பார்க்க போகிறீர்கள். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுக்கு இப்பொழுது வெளிநாடுகளிலும் உளவாளிகள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த உளவாளிகளை இவர்கள் பகிரங்கமாகவே ஒரு வெப்சைட்டில் போட்டு அந்த நபர்களை அப்ளை பண்ணும்படி சொல்லுகிறார்கள். வேறு வேறு நாடுகளில் நல்லவர்கள் முக்கியமாக பார்ப்பது அரபு அல்லது பாசி மொழியில் பேசும் ஆட்களைத்தான். இது தவிர வேறு ஆட்கள் கூட ஆசிய நாடுகளிலிருந்து கூட ஆட்கள் இருக்கிறார்கள். இதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய வெப்சைட் இது வந்து மொசாட் என்ற பெயரில் அந்த வெப்சைட் இல்லை, ஐசிஸ் என்ற பெயரில் இருக்கிறது. இப்பொழுது ஐசிஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்கிறது. இவர்கள் கூட ஒரு ஐசிஸ் என்ற பெயரில் தான் அந்த வெப்சைட்டை வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஐசிஸ் அந்த பெயரில் தான் இவர்களுடைய வெப்சைட் இருக்கிறது. அதன் மூலமாக வெளிநாடுகளில் இப்பொழுது உளவாளிகளையும் பெரும்பாலும் கட்ஸார்கள் கிடான்கள் எல்லோருமே வந்து 100% என்று கூட சொல்லலாம். IDF இருந்து வந்தவர்கள் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் கட்ஸாக்கள் வெளியாட்களை எடுக்கிறார்கள். நாம் குறிப்பிட்ட 1977 சந்திப்பின் போதும் இதே மனோநிலையில் தான் இஸ்மாயில் இருந்தார். அவருடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த போதே அதை புரிந்து கொண்டார் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் அதிகாரி. யூதர்களும் பாலஸ்தீனியர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியும், வாழ வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார் இஸ்மாயில். இந்த கருத்து குறித்து கொள்ளப்பட்டது. இஸ்மாயிலின் ஃபைல் IDF உளவுத்துறையின் மட்டங்களில் மேலே மேலே நகர்ந்து போய் கடைசியில் மொசாட் அதிகாரி ஒருவரின் டேபிள் வரை சென்றது. மொசாட்டின் அதிகாரி ஃபைலை ஆட்சியேற்கும் இலாகாவுக்கு அனுப்பி வைத்தார். இந்த ஆள் கவனிக்கப்பட வேண்டிய நபர் என்ற குறிப்புடன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தமது உளவுத்துறை மொசாட் எப்படியான பெரிய ஆபரேஷன்களில் ஈடுபடுகிறது என்ற பெயர் வெளியே வருவதில் அவ்வளவாக விருப்பம் இல்லை. எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இஸ்ரேலிய பிரதமர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் வைத்திருப்பது மொசாட் மர்டர் நிறுவனம் அல்ல, இட்ஸ் நாட் அ மர்டர் இங்க் யூனிட், இட்ஸ் கால் மொசாட் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால்
இவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகிறார்கள். கேட்டால் வந்து 60 ஆண்டுகளாக இயங்குகிறார்கள். தாங்கள் 40 கொலைகளுக்கு மேல் செய்யவில்லை என்று மொசாட் அறிவித்திருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அந்த எண்ணிக்கை சில நூற்றுக்கணக்கில் இருக்கும். இவர்கள் சொல்லிவிட்டு செய்த கொலைகளை தான் எண்ணி வெளியே சொல்லுவார்கள். 60 ஆண்டுகால சேவையில் 40 கொலைகளுக்கு மேல் செய்யவில்லை என்று மொசாட் கூறுகிறது. சரி, அது எப்படி என்று இந்த தொடர்களை பார்க்கும். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேரை கொள்கிறார்கள் என்று சொல்லி அதன் பின் என்ன நடந்தது அதை இந்த காணொளி தொடரின் அடுத்த பாகத்தில் நீங்கள் பார்க்கலாம். எமது பரபரப்பு மீடியா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தினால் அடுத்த காணொளியை நாங்கள் பதிவேற்றம் செய்த உடனேயே உங்களுக்கு தெரிய வரும்.